ஹாய், குட் ஈவினிங் எல்லாருக்கும். வணக்கம், நான் தான் உங்கள் உஷா பேசுகிறேன். நியூ இயர் பிகினிங் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக அப்ராட் போகிறாங்க, போயிருக்காங்க. ஸோ அதுக்கான சென்டாப் பண்ணுறதுக்கு நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதுக்கான வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குது. ஸோ வீட்டிலேருந்து நான் போய், எங்கள் ஹஸ்பண்டு, நான், குழந்தைங்க, அப்புறம் என் தம்பி எல்லோரும் போயிட்டு ஏர்போர்ட்டில் அவரை ட்ராப் பண்ணிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் மேரேஜ் ஆனதுலேருந்து ஒரு 1 or 2 days வந்து ஊருக்காக போயிட்டு வருவார். அதை தாண்டி பெருசாக ஒரு ரொம்ப ஒரு 15 days அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய டேஸ் தான், அவர் இருந்ததே கிடையாது. சென்டாப் பண்ணும்போது என் பொண்ணு அழ, அவர் அழ, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறாரு. சரி, ஓகே, ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பாய் சொல்லிட்டு வந்தோம். இது வரைக்கும் அவர் வந்து பாஸ்போர்ட்டில் சேப் பண்ணவே இல்லை. நானும் அவரும் பேசிகிட்டு இருக்கும்போது கிண்டல் பண்ணிகிட்ருப்பேன். நான் வந்து 2012 வந்து சிங்கப்பூர் இந்தோனேஷியா போயிட்டு வரும்போது எல்லாம் சேப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 2022 அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்பிரி ஆனதுக்கு அப்புறமா எனக்கு இன்னும் மறுபடியும் ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். அவரும் அதே மாதிரி தான் 2012 வாங்கியிருந்தார். அதே 2022 அவர் வந்து நியூ பாஸ்போர்ட்டு வாங்கி வச்சார். அப்போ அவருக்கு ஒரு ட்ரீமாகவே இருந்தது, புது ஒரு பாஸ்போர்ட் வாங்குகிறோம், ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி ஆஃபிஷியலாக ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவரோட ட்ரீம் கம் ட்ரூன்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த ஒரு விஷயம் அவருக்கு நடந்தது. இது வந்து ஏற்கனவே பிளான் பண்ண ஒரு விஷயம்தான். ஒரு 2 months அஃபிஷியல் ப்ராஜெக்ட்டுக்காக அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டேட் கன்ஃபார்ம் ஆனது ஜனவரி 2nd, அதாவது January 2, midnight 3:00 ஃப்ளைட்டு அவருக்கு. ஸோ நானும் பசங்க, தம்பியெல்லாம் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தோம். நானும் வந்து அந்த 2012 அப்புறமா ஏர்போர்ட் பக்கம் போகிற ஒரு வேலையே எனக்கு இல்லை. ஸோ என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு, என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் எடுத்துகிட்ருந்தேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து சூப்பராக இருந்தது, டிசைன் சூப்பராக இருந்தது, அவ்வளோ அழகாக, எப்படி சொல்கிறது, அந்த ரூட்டு எல்லாமே நம்ம உள்ளே போகிறதுலேருந்து எக்ஸிட் ஆகுறதுலேருந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நான் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். இப்போது டொமஸ்டிக் தனியாகவும் இன்டர்நேஷ்னல்ஸ் தனியாகவும் பிரிச்சுருக்கிறதுனால எதுவுமே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்கவுங்க வந்துட்டு போகிற மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற நேரம் வந்து அங்கே இருக்கிற இடமெல்லாம் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு போய் எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய பில்டிங் நியூ ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் தாண்டி ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக, எனக்கும் ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான் நினைப்பேன். பிகாஸ் அவரும் வந்து அதை போகணும், அந்த மாதிரி விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருந்தது வந்து சக்ஸஸ் ஆனது எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அதுக்கான முழு முயற்சியை வந்து அவர் எடுத்தாருன்றது தான் உண்மை. ஸோ எந்த அளவுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அது எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட பெரிய ஆசையாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இது மாதிரி நிறைய விஷயம் நடக்கணும், உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே எனக்கு கிடைக்கணும் தான் என்னோடய ஆசை, விஷஸ்ஸு. நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றது நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்.
நாங்கள் அங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நானும் என் தம்பியும் பிளான் பண்ணி, சரி வாடா ஒரு காஃபி குடிக்கலாம் இல்லை டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஷாப்புக்கு போனோம். விலையெல்லாம் சொல்ல வேணாம், அவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன மாதிரி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, என்ன தான் இருக்குது, என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூஸ் பண்ணி இருக்கிறதுலே கம்மி அமௌண்ட்டாக ஒன்று சூஸ் பண்ணோம். 90 ரூபீஸில் ஒரு டீ சாப்பிட்டோம், ஏலக்காய் டீ. பசங்க மாசா ஜூஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட்டு ரேட் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது, பரவாயில்ல டீ ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைனலாக அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு அரௌண்ட் ஒரு 1:30 அந்த மாதிரி டைம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி திரும்ப வீட்டுக்கு வந்தோம். இதில் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நேற்று ஹஸ்பண்டுக்கு வந்து ஹஸ்பண்டை ட்ராப் பண்ணுறதுக்காக நாங்கள் டாக்ஸி ட்ரை பண்ணோம். ரொம்ப காஸ்ட்டாக இருந்ததுனால எங்களோட கார்லேயே நாங்கள் வந்து ஆக்டிங் டிரைவரை போட்டோம். ஸோ இதில் ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எங்களுக்காக வந்த ஆக்டிங் டிரைவர் அண்ணா அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து ஒரு ட்ராவலாக நான் கேட்டிருந்தேன். ஹஸ்பண்டை ட்ராப் பண்ண போகணும்னு நினச்சி எங்களுக்காக வந்த ஆக்டிங் டிரைவர் அண்ணா வந்து அவரோட, நாங்கள் ஒரு இடத்துல ஆக்சுவலாக நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில். மிட் நைட் ஆனதுனால எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்ருந்தோம். நான் சொன்னேன் எங்கே வேணால் சாப்பிட்லாம், ரோட்டு கடையாக இருந்தாலும் பரவாயில்ல, 10 ரூபா ஆம்லெட் வேணும்னா அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ண ஒரு சின்ன ரோட் சைடு கடையில் கூப்பிட்டு போனார் ஹஸ்பண்ட். ஃப்ரைட் ரைஸு நான் ஆம்லெட்லாம் சாப்பிட்ருந்தோம். அப்போது அந்த கேப்பில் ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு இருந்த டைமில் அவரை பற்றி கேட்டோம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தார். கேட்டோம் யார் என்ன நீங்கள் கேட்கும்போது, நானும் என் தம்பியும் அவரை பற்றி பேசும்போது அவர் சொன்னார், நான் யூஜி முடிச்சிருக்கேன், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸு அப்படி இப்படிலாம் சொல்லும் போது எந்த வேலை கிடைச்சாலுமே செய்யலாம் அப்படின்றது. அவர் அங்கே உட்காந்து எங்களுக்காக அவர் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார் பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக எண்டு வரைக்கும் இருந்து எங்களை கேர் பண்ணி சேஃபாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு. அவருக்கும் ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ். ஹஸ்பண்ட்காக ஹஸ்பண்டை சென்ட் ஆஃப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பர்சனையும் நாங்கள் லைஃப்பில் மீட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயமாக ஃபீல் பண்ணுறோம். ஃபைனலாக சென்ட் ஆஃப் பண்ணும்போது ஹஸ்பண்ட் கூட ஒரு செல்ஃபி ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துட்டு. ஸோ இதில் ரொம்ப ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நேற்று நடந்த எல்லா விஷயமே ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பராக வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவரை சேஃபாக கொண்டு போய் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்லோட் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.